ஹே படிஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ்வாய்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், திண்டுக்கல்ல முட்டை பாய ஃபேமஸ் வந்து சாணார்பட்டி எஸ்கேஆர் முட்டை பாய கடை தான் ஃபேமஸ் அப்படின்ட்டு தெரியும். அந்த பாய கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம. நம்ம பாயா சாப்பிட போக கிடையாது, ஆட்டுக்கால் சூப்பு ஒன்று குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன். ஆட்டுக்கால் சூப்பு ஆர்டர் சொல்லியாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, ஒர்க் பண்ணுற ஐட்டம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நின்று பார்த்துக்கிருந்தேன். ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுற மாதிரியே ரன் பண்ணிக்கிருந்தாங்க இவங்க. ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, நிறைய பேர் ஆட்கள் இருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறப்பேன்னு. ஸோ இவங்க முட்டைப்பாயாக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறப்ப, முட்டைப்பாயை மட்டும் இவங்க போடுறது கிடையாது. முட்டைப்பாயை தவிர சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, வடையிலே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் போடுவாங்க. அதை தவிர சமோசா, இனிப்பு பூரி, இனிப்பு போண்டா, நிறைய ஐட்டம்ஸ் போடுறாங்க. அதை பார்க்குறப்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலும் ஒர்க் பண்ணுற ஐட்டமும் பார்க்குறவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்த வேலையை கவனிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆச்சா தம்பி அப்படின்னு கேட்டேன். நான் ரெடி ஆச்சுனேன், இந்த போட்டுக்கிருக்கேனே அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆட்டுக்கால் சூப்பு போடுப்பா அப்படின்ட்டு ஈக்கராக வெயிட் பண்ணிக்கிருந்தேன். ஆட்டுக்கால் சூப்பு பெப்பர் தூக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்த அப்படி வாங்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா செம்மையாக கொல கொலன்னு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு, கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை டேஸ்ட் பண்ணப்போ நாக்கு சுட்டுருச்சு, அந்த அளவுக்கு சூடு. ஸோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக இருந்ததுனால கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. வீடியோக்கு எவ்வளோ லைக் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த கடையை பற்றினா டீட்டெயில்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. டெய்லி ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் கூட்டம் நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கடையை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, இந்த கடையில் இருக்கிற ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திண்டுக்கல்லில் இதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணவங்க யார் இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ண போகிறவங்க ஈகராக எவ்வளோ இருக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். நன்றி.